ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு அதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சற்று முன் மாலையில் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் 2098 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று சட்டப்பேரவையில் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2021-2022 ஆண்டில் 12 புதிய தொடக்க பள்ளிகள் அமைக்கப்படும் என்றும் 22 பள்ளிகளில் தரம் உயர்த்தப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 10 நாட்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை செயலர் அறிவுறுத்தியுள்ளார். சிறுதொழில்கள் மேம்பாட்டு வங்கியின் சார்பில் 524 கோடி மேம்பாட்டு நிதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கப்பட்டது. 18 வயதிற்குட்பட்ட சிறப்பு எழுத்தாளர்களுக்கு கவிமணி விருது வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். திமுக எம்பியும் அமைச்சர் பொன்முடியின் மகனுமான கௌதம் சிகாமணி நெஞ்சுவலியின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பொதுமக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் தரமான அரிசியை வழங்க தமிழ்நாடு அரசு உறுதியேற்றுள்ளதாகவும், ரேஷன் கடைகளுக்கு அரிசி விநியோகம் செய்யும் ஆலைகள் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் கலர் ஷேட்டிங் என்ற அரிசி தரம் பிரிக்கும் இயந்திரத்தை நிறுவ உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள். காவல்துறையினர் ஒரே இடத்தில் அமராமல் ரோந்து சென்றபடி போக்குவரத்து சிக்னலை இயக்கும் ரிமோட் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. துபாயில் அக்டோபர் 21ஆம் தேதி உலகிலே மிகப்பெரிய ராட்டினம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. வங்கி ஊழியர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் குடும்ப ஓய்வூதியத்தை கடைசியாக பெற்ற சம்பளத்தில் 30% அதிகரித்து மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருவண்ணாமலை அரசு கல்லூரிக்கு முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் பெயர் வைக்கப்படும் என்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் அறிவித்துள்ளார். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அனைத்து வாகனங்களுக்கும் 5 ஆண்டுகள் பம்பர் டு பம்பர் காப்பீடு கட்டாயம் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இளங்கலை படிப்பிற்கு மாணவர்கள் சேர்க்கையும் தொடங்கியது. தமிழகத்தில் தொழில்கல்வி படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் சட்ட மசோதாவை தமிழக முதலமைச்சர் இன்று தாக்கல் செய்துள்ளார். தலைமை செயலகத்தை முற்றிலும் கணினி மயமாக்குவதற்காக 13 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்களுக்கு ஒப்பந்த முறையில் இயக்கப்படும் வாகனங்களில் ஜி ஸ்டிக்கர் ஒட்டப்படக்கூடாது என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. குடியரசுத் தலைவர் 4 நாள் சுற்றுப்பயணமாக இன்று உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் புதிய முகப்பு கட்டிடம் ₹121 கோடியே 80 லட்சத்தில் பிரம்மாண்டமாக அமைய இருக்கிறது. 2021-2022 அறுவடை செய்யப்படும் கரும்பின் விலையை குவிண்டால் ஒன்றுக்கு 275 ஆதரவு விலையும், 10% விழித்திறன் கொண்ட கரும்புகளுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 290 ஆதரவு விலையும் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 35,792 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 68.20 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.